நன்றி. நீங்கள் ஸ்பேஸ் கிச்சன் ஃபுட் கோர்ட் உணவகத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. ஸ்பேஸ் கிச்சன் ஃபுட் கோர்ட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து டெஃபினிட்டாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஈவன் இந்தியா லெவலுமே இந்த அளவுக்கு ஈக்குவலண்ட்டான இல்லை, பட் நாங்கள் வந்து இன் டெப்த்தாகவே இந்த கான்செப்ட் ஓரியன்டில் இந்த ஃபுட் கோர்ட் செஞ்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்டுகெதர் 6 அவுட்லெட்ஸ் இருக்குது. இந்த 6 அவுட்லெட்டுமே குளோபலாக பாப்புலரான குசின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். மெனு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெனு, இன்றைக்கி வர மெனு வந்து நாளைக்கு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் அ கஸ்டமர்ஸ் வந்து டெஃபினிட்டாக வந்து டெய்லியுமே நம்ம உணவுக்கு வரலாம். சமைக்கிற சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் சமைக்கிற மாதிரியான சாப்பாடு தான் செய்வோம். அன்வான்ட் அடிட்டிவ்ஸ் எதுவுமே நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை உருவாக்கியிருக்கோம்னா, இன்றைக்கி வந்து ஸ்பேஸ் தான் எல்லாருமே நோக்கி போயிட்டுருக்கோம். எல்லா நாடுமே யார் வந்து ஸ்பேஸை கான்கர் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்படின்றக்கப்ப நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ஸ்பேஸை பற்றி ஒரு ட்ரிகர் பண்ணணும், இதில் உள்ள ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணணும், இதுக்கான அவங்க மைண்ட் திங்கிங் வரணும். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட் நம்ம ஸ்கூலில் போனோம்னா ஸ்டடிஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரக்குள்ள அவங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் வரும், இதை பார்ப்பாங்க, நாளைக்கு வந்து இதை விட ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும். நம்ம எப்படி டாக்டர் அப்துல் கலாம் ஜி சார் எப்படி நம்ம நாட்டுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு நபராக இருந்தாரோ, அவரை விட டெஃபினெட்டாக அவர் ஆசீர்வாதம் அதே தான், என்னைய விட ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வரணும் உருவாகணுன்ட்டு அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் உருவாகிறதுக்கான ஒரு இடத்தையும் சூழ்நிலையும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சாப்பிட வந்தால் வெறும் சாப்பாடுன்ட்டு இருக்கக்கூடாது. எங்கள் டேக்லைன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிச்சன் ஃபுட் கோர்ட் டேக்லைன் வந்து டைன் என்டர்டெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஜஸ்ட் வந்து சாப்பிட்டு போகணும்னு இருக்கக்கூடாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். இல்லை நிறைய விஷயங்கள் இன்னும் நாங்கள் பண்ணிருக்கோம், வந்தால் லைவ்லியாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சாப்பிட்டதுக்கான அனுபவங்கள் இருக்கணும். ஸோ இதுதான் எங்களோட கான்செப்ட். Thank you very much. Nandri.